கிராமப்புற இளைஞர்கள் காவலர் தேர்வில் வெற்றி பெற்றாலும் உடற்தகுதி தேர்வில் பெரும்பாலானோர் தேர்வாகாமல் வெளியேற்றப்படும் சூழல் ஏற்படுகிறது. இதனை முறியடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துள்ள ஒரு முயற்சி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. காவலர் உடற்தகுதிக்கான பயிற்சியை மேற்கொள்ளும் இளைஞர்களுக்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள 6 மையங்களில் காவல்துறை சார்பில் சிறப்பு பயிற்சிகளை அளிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவிட்டதுடன் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு காவலரை தனியாக நியமித்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார். தினசரி காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை என தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி 10 தினங்களுக்கு நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பெண்களுக்கு 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் மற்றும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. தற்போது காவலராக பணியாற்றும் காவலர் ஒருவர் தங்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் நிச்சயம் உடற்தகுதி தேர்வில் வென்று காவலராக தேர்ச்சி பெறுவோம் என கிராமப்புற இளைஞர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் இந்த பாராட்டத்தக்க முயற்சியால் இந்த ஆண்டு அதிகமான கிராமப்புற இளைஞர்கள் காவலர்களாக தேர்வாகி நாட்டுக்கு சேவை செய்ய உதவுவார்கள் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் காவல்துறையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நியமித்து எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய பசங்க கிராமத்துலேருந்து வர பசங்க இப்போ வந்து சேர்ந்துட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து சேர்ந்து காவல்துறை அதிகாரி வந்த பின்னாடி சேர்ந்து இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பண்ணிடுவோம். இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஃபிசிக்கல் எக்ஸாமு. அதனால் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் மன உச்சிற்கு உள்ளாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம காவல்துறை அவங்களும் செல்வராஜ் ஐயா மூலியமாக எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சுற்று வட்டார பகுதியிலிருந்து கிராமத்திலேருந்து வரக்கூடிய காவலர் பணிக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவ மாணவர்கள் இங்கே பயிற்சி பெற்று கொண்டிருக்காங்க. இன்று 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மதுரை எஸ்பி உசிலம்பட்டி டிஎஸ்பி அவர்களின் தலைமையில் செல்வராஜன் அப்படின்ற ஒரு ஏட்டு அவர்களை நியமித்து இதை சிறப்பாக செஞ்சு உசிலம்பட்டியில் உள்ள மாணவர்கள் அனைத்தையும் காவலர் பயிற்சிக்குரிய அனைத்து மாணவர்களையும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக காவலர்களும் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன்.